Hi friends, welcome. Welcome to Aishu Vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு சில டிப்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முட்டை வந்து நம்ம எப்பவுமே ஃப்ரை பண்ணும்போது, அதாவது வெங்காயம் எல்லாம் கட் பண்ணினதுக்கு அப்புறம் முட்டையை அதில் உடச்சு ஊத்தி அதுக்கப்புறம் நம்ம உப்பு மிளகாத்தூள் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா. சில நேரத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேர்க்கிற மிளகாத்தூள் உப்பு எல்லாம் வந்து மிக்ஸ் ஆகாம அங்கங்க கட்டி கட்டியா இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம தவிர்க்கிறதுக்காக இன்னைக்கு நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் எல்லாம் சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகாய், நம்ம முட்டை வந்து பொரிக்கும் போது என்னென்னலாம் சேர்ப்போமோ அதெல்லாம் வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா சும்மா ஒரு மிக்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து மசாலா என்னென்ன சேர்க்கணுமோ அதெல்லாம் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். முட்டை வந்து ஃப்ரை பண்ணும்போது நீங்கள் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வாசனையும் நல்ல டேஸ்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு வந்து நான் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கிறதுனால பார்த்து சேர்த்துருக்கேன். கூடவே வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நீங்கள் பெப்பர் தூள் சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் சேர்க்குற உப்பு மிளகாத்தூள் எல்லாமே எல்லா வெங்காயத்துலேயும் ஃபுல்லாகவே உங்களுக்கு அப்சர்வ் ஆகி உங்களுக்கு நல்லா எல்லா மசாலாவும் வந்து ஒன்றா மிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து முட்டையை வந்து கலந்துட்டு நீங்கள் நார்மலாக முட்டை வந்து பொரிக்கிறதுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் நம்ம நார்மலாக வெங்காயம் மட்டும், அதாவது பொரிக்கிறதுக்கு முன்னாடி வெங்காயத்தை மட்டும் கட் பண்ணி போட்டுட்டு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு தான் நம்ம வந்து நார்மலாக, நிறைய பேர் வந்து அப்படி பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன். அப்படி பண்ணும்போது உப்பு மிளகாத்தூள் எல்லாம் சில நேரங்களில் எல்லாத்தோடையும் வந்து மிக்ஸ் ஆகாமல் தனித்தனியாக இருக்கும். அது வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும் இல்லையா. ஸோ அதை வந்து தவிர்க்கிறதுக்காக இந்த மாதிரி டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஒரு ரெண்டு மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் நார்மலாக தவாவில் ஊற்றி இதை வந்து பொரிக்க ஆரம்பிக்கலாம். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸு, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இட்லி தோசைக்கெல்லாம் போடுவோம் இல்லையா, இட்லி தோசை வந்து நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் வரதுக்காக இந்த மாதிரி ஒரு 2 கப் அளவுக்கு, சின்ன கப்பில் 2 கப் அளவுக்கு நான் வந்து ஜவ்வரிசி சேர்த்துருக்கேன். அதாவது நீங்கள் மாவு அரைக்க போகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இட்லி தோசை வந்து நல்லா வெளில விளையறணும், அதுக்கப்புறம் ரொம்ப சாஃப்டாகவும் கிடைக்கும். அப்புறம் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா, வெந்தயம் வந்து எப்போவுமே நீங்கள் வந்து ஊற வைக்கிறது தனியாக ஒரு சின்ன பவுலில் போட்டு ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வெந்தயமும் அரிசி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து மிக்ஸ் அரிசியை வந்து நம்ம கழுவி ஊற்றும் போது அந்த வெந்தயம் ஊறின தண்ணி எல்லாமே வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஸோ நம்ம வந்து அரிசியோட மிக்ஸ் பண்ணாமல் எப்போவுமே வந்து வெந்தயத்தை தனியாக ஊற வச்சு அப்படி அந்த தண்ணியோடு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. அரிசி அரைக்கும் போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கிச்சனில் வந்து ஒரு சின்ன பவுல் வந்து எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் ஃபுல்லாக வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இந்த பவுலில் வந்து நம்ம ரோஸ் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு வைக்கும்போது நம்மளுக்கு வந்து கிச்சன் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதே சமயத்தில் நமக்கு வந்து மைண்டு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ரொம்ப ஆக்டிவாகவும் இருப்போம். நான் வந்து ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தேன், ரோஸ் ஃப்ரிட்ஜில் இருந்தது. ஸோ இப்போ நான் வந்து அதை எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த பவுலில் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட பன்னீர் ரோஸ் கிடச்சதுன்னா இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். பன்னீர் ரோஸ் வந்து நல்ல இன்னுமே வந்து நல்ல கமகமன்னு வாசனை கொடுக்கும். எனக்கு வந்து பன்னீர் ரோஸ் கிடைக்கல. ஸோ நான் இந்த மாதிரி ரோஸ் வந்து யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்கள்கிட்ட வந்து பன்னீர் ரோஸ் கிடைச்சது அப்படின்னா மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் வந்து தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி ரோஸஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம கிச்சனில் வந்து முன்னாடியும் உங்களுக்கு எங்கே ஸ்பேஸ் இருக்கோ அந்த இடத்துல வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் கிச்சன். அதே மாதிரி நீங்கள் சேர்த்த தண்ணியில் வந்து ஏதாச்சும் உங்களுக்கு வாசனை தரக்கூடிய ஆயில் ஏதாச்சும் நீங்கள் லாவெண்டர் அந்த மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் ஒரு 2 டிராப் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரோசஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். அதே சமயத்தில் அந்த ரோசஸோடு சேர்ந்து அந்த லாவெண்டரோட ஆயிலோட வாசனையும் வந்து ரொம்ப தூக்கலாக வரும். கிச்சன் வந்து சூப்பராக ஒரு ஃப்ரெஷ் உங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி கவுண்டர் டாப்பில் ஒரு ஓரமாக நான் இதை வந்து வச்சிடுறேன். அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்னதாக வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து யூஸ் பண்ணாத பவுலாக பார்த்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இட்லி, அதாவது நம்ம இட்லிக்கு போடுவோம் இல்லையா ஆப்பசோடா, அது வந்து சேர்த்துருக்கேன். இப்போ வந்து ஒரு 1/2 பாக்கெட் அளவுக்கு கம்ஃபர்ட் வந்து நான் சேர்த்துருக்கேன். இது ஆல்ரெடி நான் வந்து வீட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது தான். ஆல்ரெடி நான் வந்து சேர்த்துட்டு 1/2 பாக்கெட் வந்து வச்சுருந்தேன், அது வந்து நான் இப்போ சேர்த்துக்கிறேன்.
இந்தமாதிரி இட்லி சோடா தூளில் இந்த மாதிரி நீங்கள் வந்து கம்ஃபர்ட் வந்து என்ன ஃப்ளேவர் கிடைச்சாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்வீட்லாம் வாங்கும்போது வரும் இல்லையா, அந்த பாக்ஸ் அதோட மூடி எடுத்திருக்கேன். அந்த மூடியில் வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நான் வந்து இதில் போட்டு வச்சுருந்தேன். இப்போ நான் உங்களுக்கு வேறு ஒரு பவுலில் வந்து செஞ்சு காட்டுறேன். அந்த மூடியில் வந்து சின்ன சின்னதாக ஹோல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை வந்து மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பரான ஒரு வாசனை வந்துகிட்டே இருக்கும். நான் சும்மா ஒரு டெக்கரேஷனுக்காக நான் வந்து மேலே வந்து ரோசஸ் வந்து போட்டிருக்கேன். அந்த மூடியோட அந்த ஹோல்ஸ் எல்லாத்தையுமே வந்து மூடிடாமல் கொஞ்சம் வந்து கேப் விட்டு அந்த ஹோல்ஸ் எல்லாமே கொஞ்சம் தெரிகிற மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த ஸ்மெல் வந்து நமக்கு அது வெளியே வரணும் இல்லையா. அதனால் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் அதையுமே வந்து கிச்சனில் உங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்கிற இடத்துல நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கிச்சன் வந்து நல்ல ஒரு வாசனையோடு உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்ல ஒரு நீட்டாகவும் இருக்கும். இந்த டிப்பு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி செவன் அப்லாம் நம்ம வாங்கி குடிச்சிட்டு இந்த மாதிரி பாட்டில்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ இதை வந்து நம்ம தூக்கி போடாமல் இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் வந்து நான் இப்போ மணி பிளான்ட் வந்து எடுத்திருக்கேன். ஆல்ரெடி நான் வந்து மணி பிளான்ட்டு வேறு வேறு பாட்டில்ஸ்லாம் போட்டு நான் கிச்சனில் வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜு மேலே கூட நான் வைக்கிறது எப்பவும் ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செவன் பாட்டிலில் வந்து தண்ணி சேர்த்துட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் வேரோடு இருக்கிற மாதிரி மணி பிளான்ட் வந்து கட் பண்ணிவிட்டு இதில் வந்து போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். உங்கள் கிச்சனே வந்து ரொம்ப வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா. உங்களோட இஷ்டம்தான், நீங்கள் எப்படி வேணாலும் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. இதே மாதிரி நம்ம சேனலில் வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.